அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 16/7/2023 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம், 31ஆம் தேதி, தேய்பிறை, சதுர்த்தசி திதி, இரவு 10:08 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. திருவாதிரை நட்சத்திரம் நாளை பின்னிரவு 2:39 வரை. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைய தினம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உழைக்கிற நேரத்தில் கடினமாக உழைக்கணும், ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்கணும். எதை எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் சரியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு அதில் இறங்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகளை எடுக்கும் நாளாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சமயோஜித புத்தியாலும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடையும் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துப்பீங்க. திடீர்னு விருந்தாளிகள் நண்பர்கள் வீடு தேடி வந்ததுனால இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்குங்க. வியாபார விஷயமாகவும் உட்கார்ந்து சில புது திட்டங்கள்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார போடுவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, விளையாட்டு குணம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. திடீர்னு சின்ன குழந்தைங்களோட உட்கார்ந்து விளையாண்டுருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க ஏதாவது பழமொழியெல்லாம் சொன்னாங்கன்னா அதோட உள்ளர்த்தம் என்னன்னு சொல்லி உள்ளே ஓடி போய் தேடிக்கிட்டு இருப்பீங்க. வித்தியாசமான எண்ணங்களும் செயல்பாடுகளும் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதிப்பீங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குங்க. வீடு மாறலான்னு மனசுக்குள்ளார திட்டம் போட்டு தேடின்னு இருக்கீங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இன்றைக்கி குதிர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழ அகன்று தீவிரமாக யோசித்து பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் முன்பின் நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்து புது முடிவுகளுக்கு வரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம்
கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சில இடங்களில் மௌனமாகவும் சில இடங்களில் சில கேள்விகளுக்கு புன்னகை பூத்தும் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்களை ஏதாவது கசக்கி பிழிஞ்சு பேச ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும், எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு, ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் நிதானம் தேவைப்படுது. முன் கோபத்தையும் தவிர்க்க பாருங்கள். ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நண்டு கொழுத்தால் வலையில் இருக்காது தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு காசு பணத்தை கையில் வச்சிருந்தாலே அதை எதிலையாவது முதலீடு செய்ய வேண்டும் என்று வருங்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய குணாதிசயங்கள் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த இடங்களுக்கெல்லாம் குடும்பத்தினருடன் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க கேட்டுட்ருந்த சில பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பழைய நண்பர்களையும் இன்றைக்கு சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் செலவுகள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதேங்கிறத நினைக்கும் பொழுது சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு சங்கடம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாம் இருக்குது, ஆனால் போட்டிகள் கூடிக்கிட்டே போகுதேங்கிற மாதிரி மனசுக்குள்ளார யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செலவுகள் தரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஊரே கூடி ஒரு குடியாக நின்று எதிர்த்தாலும் கூட அதற்காக ஒரு துளி கூட கவலைப்படாமல் தன்னுடைய கடமைகளை செய்து முடிக்க காட்டுவர்கள் நீங்கள் தாங்க. தன்னுடைய கொள்கைகளை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதவர்களும் நீங்கள் தாங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். திடீர் பண வரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி இன்றைக்கி கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன சொல்ல இன்றைக்கி நிறைவேற்றி காட்டுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், கூடுதல் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பேச்சு திறமை எழுத்து திறமையெல்லாம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. எந்த ஊருக்கு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு நடப்பு எப்படி இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நடப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய புத்திசாலிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும். பணவரவும் இருக்குது. அதே மாதிரி பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, பெரிய கம்பெனியோட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நீங்கள் குதூகலமாக இருப்பீங்க. பிள்ளைகளிடமும் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க, சுப செலவுகளாக தாங்க இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, ஆனால் இன்றைய தினம் டென்ஷன் எல்லாமே விலகி சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதற்கெடுத்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நாம தான் தப்பு பண்ணிட்டோம், நாம தான் தவறிட்டோம், நாம தான் இனிமே வந்து கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நம்ம தவறுதலால் தான் இத்தனை பேர்கிட்ட நாம் ஏமாற வேண்டியதாக இருந்தது அப்படின்னு தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய சீர்திருத்தவாதிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் நீ கலந்துப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று ரொம்ப நாளாக முடிக்காமல் இருந்த பிரார்த்தனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்கிறவங்க நீங்கள் கிடையாது, தலையாட்டுறவங்க நீங்கள் கிடையாது. அவங்க ஏதாவது தவறாக பேசுனாங்கன்னா எழுந்து நின்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எதிரே இருப்பவர்களை திருத்தக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செலவு இருக்கும், உடம்பும் கொஞ்சம் களைப்பாக சோர்வாக இருக்கும், சரியில்லாமல் இருக்குதேங்கிற மாதிரி யோசனைகள் வரும். ஆனால் நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க. சந்திரன் சரியில்லாதனால மனசுக்குள்ளார ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த கோபமெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பித்து சாந்தமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புது முதலீடுகள்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தள்ளாடி தடுமாறி வருபவர்களையெல்லாம் தாங்கி பிடிக்கும் சுமை தாங்கிகளெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களை சாய்ந்து கொடுக்கறதுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு நாம் இருக்கிறோம், ஆனால் நமக்கு சாய்ந்து கொடுக்க ஒரு இடம் இல்லையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் நேரடியாக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அடிமனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீண் விவாதங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க, உறவினர்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளையருடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏதாவது நல்ல ஜாதகம், பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள்ட்ட முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேச
பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மன்னிப்போம் மறப்போம் என்று மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள், பெருந்தன்மையாக நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனால் கோபம் வந்துட்டால் சில நேரங்களில் நீங்கள் கடுகடுன்னு பேசிடுவீங்க. ஆனால் பல நேரங்களில் கலகலப்பாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆறாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறது, ராசியாக பேசி கொண்டு போகிறது, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பழைய சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். வேலையாட்கள் பங்குதாரர்கள் விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறது இருந்தாலும் பேசுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் நல்லதும் உங்களுக்கு நடக்கும். கல்யாண விஷயங்களும் நீங்கள் பேசலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் ததும்பாதுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு யாரிடம் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எல்லா விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் சில இடங்களில் சில நேரங்களில் சிலரிடத்திலே எதையும் சொல்லாமல் அமைதியாக மௌனமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது யோகங்கள் இன்னைக்கு உண்டு. புது விஷயங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. அறகுறையாக நின்று போன பல விஷயங்கள் வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு பேசி முடிவெடுக்கலாம். அதே மாதிரி சொத்து விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்திரவும் வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பங்குதாரர்களால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உணவு துணி வகைகள் மருந்து வகை வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக லாபம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலக்குறைவு சோர்வு களைப்பு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, திறமை யாரிடம் இருந்தாலும் சரி, அறிவு கூர்மை உங்களை விட சின்ன வயசுக்காரங்கள்ட்ட இருந்தாலும் சரி, அவர்களையெல்லாம் மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எந்த இடத்துல திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு தலைவணங்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். வீடு பார்த்துட்டுருக்கீங்க மாறலான்னு, உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடுப்பு அதெல்லாம் சரியாகி குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. விருந்தினர்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க. பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி ராசியாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இருக்கும். வேற ஏதாவது புதுசாக தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதம்
அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், பயணங்கள், இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.